ஓகே எனக்கு வந்து அந்த ஒரு நபர் வந்து பேசுனது வந்து மனசுக்கு வருத்தம். இளைய கணேசன்ஜியை பத்தியோ இளைய கணேசன்ஜி செயல்பாட்டை பத்தியோ எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பழைய உறுப்பினர் அவர் என்னமோ இளைய கணேசன்ஜி ஹோட்டல்ல போய் லாஜில் போய் ரூம் போட்டாரா, ஏதோ புதுசா சேர்ந்து ஏதோ பக்கி பண்ணாட வந்து கட்சி பேருக்கு கெடுக்கிறது அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது பண்ணாங்க. இந்த வாட்டி தேர்தல நல்லா வேலை பார்த்துருக்காங்க, சரியா? எங்கேயும் வேலை பார்க்காம இல்ல. என்னன்னா இந்த நாகரையில சேர்ந்து ஓட்ட கண்ணாப்பின்னு போட்டதுனால நம்ம தோத்து போயிட்டுமே ஒழிய வேற எதுவுமே இல்ல. நம்ம நாலு தோதி வந்தது பெரிய விஷயம், நூத்துக்கு 120% பெரிய விஷயம். ஏன்னா கால் ஊன்றிட்டோம். அண்ணாமலை ஏஞ்சி முருகன்ஜி தோத்தாரு, அண்ணாமலைஜி தோத்தாரு, அண்ணாமலைஜி எல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா? வினோஜி பா செல்வம் வந்து கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்து கடைசியில தோத்தாரு இல்லையா துறைமுகத்துல. அப்படின்னா நம்ம வேலை தாராபுரத்துல இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கணும். தாராபுரம் முருகன்ஜி நிக்கிற இடத்துல வேலை பார்த்துருக்கணும். ஆனா மோடிஜியே வந்தாரு. இங்க ஒரு ஏரியால வந்து ஓட்டு வந்து இதாகி போச்சே தவிர மீதி எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்கல, எங்கேயும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கல. நான் வந்து என்னோட கதையில கன்வெர்ட் பண்ண ஓட்டு 30 ஓட்டு காலிட்ட உழுந்துருக்கு. நான் கன்வெர்ட் பண்ண ஓட்டு ஏன் ஒர்க்ஷாப்புக்கு வந்த லைன்ல வராங்க ஒவ்வொருத்தர இல்ல. இது இந்த ஆளு வந்து இவர் யாரு? இவரு இவர் என்ன பொறுப்புல இருக்காரு சொல்லுங்க பாப்போம். என்ன தெரியல, எல்லாம் அவர் மெம்பர்ஸ் என்ன சொல்லுங்க, நான் அவர்கிட்ட வளர்க்குறேன். நான் தரேன் ப்ரோ. ஜி ஒன்னு புரிஞ்சிருங்க வேலைஞ்சி, அதாவது என்ன ஒரு இப்போ வந்து அடிமட்ட அளவுல வேலை செய்யலங்கிற ஆதங்கம் தான் எல்லாத்துக்குமே இருக்குன்றது ஒழிய வேறெல்லாம் ஒன்றும் யாருக்கும் வருத்தம் கிடையாது. ஒன்று வேண்டாங்க ஜி, ஒரு கொடி கம்பம், ஒரு ஒரு மூங்கில் ஒங்க இருக்க ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சவுக்கு கம்பு வாங்கினீங்களா, அதில் கொடியை ஏற்றிக்கிட்டு கூட போயிடலாம். ஒரு 100 ரூபா அங்கே உள்ள பொறுப்பாளர் ரெண்டு உறுப்பினர் பிடிச்சேன்னா அவன் அவன் ஏற்றிடுவான். அது கூட இன்றைக்கு மாவட்டங்களில் செய்யலை, கிராமப்புறங்களில் கொடியே கிடையாது ஜி. இல்லை ஜி, இல்லை இல்லை, இதில் எனக்கு ஒரு சின்ன மாறுபாடு உண்டு. இப்போ நான் வந்துங்க இப்போ மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடத்தினேன் என் ஏரியாவில். இப்போ ரீசெண்டாக அதுக்கு வந்து எனக்கு செலவு 2500 ரூபா என்னோட செலவு. நான் வந்து அந்த ஏரியால உசுருக்கு பயந்து நான் வந்து செயல்படாம இருக்கேன். ஏன்னா உசுருக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா என்ன சூழ்நிலை எப்போ இருந்தேன் அதுக்கு நான் கட்சி பேரை போட்டு 2500 செலவு பண்ணி நான் பண்ணி அந்த மெடிக்கல் கேம்பை சக்சஸ்ஃபுல்லாக முடித்தேன் நல்லபடியாக போச்சு. அங்கே நம்ம கட்சி பேர் தான் நின்னது. நான் சொல்லிட்டு நீங்கள் பாருங்க ஜி, உசுருக்கு பயந்து போடுறேன் பண்ணுறேன், எனக்கு பாதுகாப்பு இல்லை, என் ஏரியாவில் எப்போ வேணாலும் நாதாரி வரலாம் அடிக்கலாம் உதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். என்ன மாதிரி நிறைய இருக்காங்க பெருமையா சொல்லிக்குது.